வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டோ சைனீஸ் குவிசினை செய்கிறது கோபி மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கேட்டிருக்க எல்லாருக்குமே நான் இந்த ரெசிபி டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அந்த இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் 250 கிராம் அளவு காலிஃப்ளவரை 1 நிமிடம் வரைக்கும் நல்லா பிளான்ச் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவரை 1 நிமிடமோ அல்லது 1 நிமிடம்குள்ளே நீங்கள் பிளான்ச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கால் அதை விட அதிகமாக பிளான்ச் பண்ணிங்கன்னா இது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்காது. இப்போ இந்த காலிஃப்ளவர் கரெக்டாக பிளான்ச் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து சைடில் வச்சுடுவோம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா, 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா தின் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போது நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் 1 பை 1 போட்டு பேட்டர் காலிஃப்ளவர் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் நம்ம காலிஃப்ளவரை ட்ராப் பண்ணும்போது எண்ணெயோடைய டெம்பரேச்சர் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ட்ராப் பண்ண உடனடியாக நம்ம வந்து டெம்பரேச்சர் லோ பண்ணிடணும். அப்போ தான் பார்க்கும்போது நல்லா பொன்னிறமாகவும் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த காலிஃப்ளவர் நல்லா மொறு மொறுன்னு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் இல்லாமல் எடுத்து இந்த காலிஃப்ளவரை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுப்போம். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்து ஒரு வாட்டி எல்லா இன்க்ரீடியன்ட் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதெல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா காலிஃப்ளவரை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கோபி மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு முறை பொடியாக நறுக்க ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டு இதை அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே குவிக்கான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.